உலக புகழ்பெற்ற பெண் பொறியாளர் ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1833 ஆண்டு இங்கிலாந்துடைய சரியில் இருக்கிற யுவல்ல ஜேம்ஸ் லோக்கும் மேரி பான்ஸ்லோக்கும் மகளாக பிறக்கிறார் ஹென்ரியட்டா லோ வான்சிட்டார்ட். இவங்க கூட பிறந்தவங்க 6 சிஸ்டர்ஸும் 2 பிரதர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா ஒரு பிளாக் ஸ்மித் இன்வென்டராக, அதாவது கண்டுபிடிப்பாளராக இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பம் ரொம்பவும் ஒரு இயல்மையான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் பிறந்த காலகட்டமானது பெண் மதிக்கப்படாத ஒரு காலகட்டமாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக பெண்களால் எதையுமே சாதிக்க முடியாது, பெண்களால் முன்னுக்கு வர முடியாதுன்ற எண்ணம் சமூகத்தில் பரவலாக இருந்து வந்தது. இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் பிறந்து வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுடைய அப்பா நிறைய ஸ்க்ரூ ப்ரப்பல்சன், அதாவது திருகு உந்து விசை சார்ந்த பரிசோதனைகளில் தான் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. பரிசோதனைகளில் ஈடுபட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டுபிடிப்புகளையுமே ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுடைய அப்பா கண்டுபிடிச்சு வந்திருக்கிறாங்க. ஆனால் எந்த கண்டுபிடிப்புகளுக்குமே சரியான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. இதனாலேயே ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுடைய குடும்பம் ரொம்பவும் ஒரு ஏழ்மையான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் சிறு வயதிலிருந்தே இவங்களுடைய அப்பா பரிசோதனைகளில் ஈடுபட்டு வரும்போது அதை வந்து கவனித்து வந்திருக்கிறாங்க. அதை எப்படிலாம் இவங்களுடைய அப்பா செய்கிறாங்க அப்படின்றத ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் கவனித்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டும் வந்திருந்திருக்கிறாங்க. கரெக்டாக ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுக்கு படிக்கக்கூடிய வயது வந்த பிறகும் கூட இவங்களுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுடைய அப்பானால் இவங்களை படிக்க வைக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காலகட்டத்தில் ஆண்களால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஏதோ உதவித்தொகையை வச்சாவது ஆண்கள் வந்து படிச்சிட முடியும் குழந்தைகள். ஆனால் பெண் குழந்தைகளுக்கு வந்து அந்த படிப்புன்றதே அந்த அளவுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அனுமதிக்கப்படலை. படிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க, அதிகமாக வந்து புறக்கணிக்க தான் பட்டாங்க பெண்கள். இதன் காரணமாகவும் கூட இந்த ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டால் மேற்கொண்டு படிக்கவும் முடியாது, அதாவது அவங்களுடைய படிப்பை வந்து மேற்கொள்ளவே முடியல. இருந்தபோது ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுடைய அப்பாவுடைய உதவியோட இவங்களால் அடிப்படை கல்வி மட்டும் கற்றுக்க முடிஞ்சது. அதாவது ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுடைய அப்பாவுடைய நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தினர், இந்த மாதிரி படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து எழுத படிக்க மட்டும் கற்றுக்கிட்டாங்க அவங்களுடைய சிறு வயதில். பிறகு ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் தொடர்ந்து அவங்களுடைய அப்பாவுடைய பரிசோதனைகளை கவனித்து வந்திருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக 1838 ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுக்கு 5 வயசு இருக்கும்போது இவங்களுடைய அப்பா வந்து ஒரு ஸ்க்ரூ ப்ரப்பல்லரை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இது வந்து ஒரு புதிய வகையான ஸ்க்ரூ ப்ரப்பல்லராக இருந்தது. அதாவது ஸ்க்ரூ ப்ரப்பல்லர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு காலகட்டத்தில் சிப்ஸில் எல்லாமே வந்து துடுப்புகள் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. அந்த துடுப்புகளுக்கு பதிலாக வந்து இந்த ஸ்க்ரூ ப்ரப்பல்லர் வந்து அடுத்து வந்து பயன்படுத்தப்பட்டு ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அந்த ஸ்க்ரூ ப்ரப்பல்லர் அப்படின்னு சொல்லும்போது துடுப்புகளை விட ரொம்ப எஃபிசியண்டாக இருக்கிற மாதிரியானது. ஸோ அதில் வந்து எரிபொருளை பயன்படுத்தி ஸ்க்ரூ ப்ரப்பல்லர் மூலமாக அந்த கப்பலை இயக்குறது மூலமாக துடுப்புகள்னால எந்த அளவுக்கு வந்து போக முடியுமோ, முன்னேற முடியுமோ, அதை விட ரொம்ப வேகமாகவே இந்த ஸ்க்ரூ ப்ரப்பல்லர்னால அந்த கப்பலை வந்து இயக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப செயல்திறன் மிக்கதாகவும் இருக்கும். ஸோ இதன் காரணமாக இந்த ஸ்க்ரூ ப்ரப்பல்லரானது ரொம்பவும் மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தது. இதை வந்து இவங்களுடைய அப்பா மட்டும் கண்டுபிடிக்கலை, ஜான் எரிக்சன் மாதிரியான நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் வந்து இந்த ஸ்க்ரூ ப்ரப்பல்லரை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் 1838 ஜேம்ஸ் லோ, அதாவது ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுடைய அப்பா, அவர் கண்டுபிடிச்சிருந்தது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது எல்லாத்தையுமே கடந்து இவருடைய ஸ்க்ரூ ப்ரப்பல்லர் வந்து ரொம்ப ஒரு தனிப்பட்ட வகையில் இருந்தது. இதன் காரணமாக இது வந்து ராயல் நேவிக்கு வந்து வழங்கப்படுது. ராயல் நேவி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளை வந்து அவங்க வந்து அட்டாம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இவங்களுடைய அப்பாவுடைய கண்டுபிடிப்புகளையும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் எந்த விதமான அங்கீகாரங்களுமோ இல்லை எந்த விதமான தொகையுமே பணமுமே வந்து இவங்களுடைய அப்பாவுக்கு அவங்க வந்து வழங்கவே இல்லை. இதுதான் வந்து ஜேம்ஸ் லோக்கு வந்து இருக்கக்கூடிய நிலைமை. அதாவது ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுடைய குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்தது. இருந்தபோதும் கூட ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுடைய அப்பா தொடர்ந்து அவருடைய பரிசோதனைகளை மட்டும் கைவிடவே இல்லை, தொடர்ந்து அவருடைய கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சில கண்டுபிடிப்புகள் மட்டும் ஓரளவுக்கு பணத்தை இவங்களுடைய அப்பாவுக்கு சம்பாதிச்சு கொடுக்குது. இதன் காரணமாக ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுடைய குடும்பம் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வந்திருந்தாங்க. ஆனால் 1842 பிறகு, அதாவது ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுடைய 9வது வயதுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பம் ரொம்பவும் ஒரு
ஒரு கஷ்டத்தில் போக ஆரம்பிக்கிறாங்க. அது காரணம், இந்த ஒரு காலகட்டத்தில் ஹென்ரியட்டா வான்சிட்டார்டுடைய அப்பாவுடைய கண்டுபிடிப்புகளுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், இவங்களுடைய கண்டுபிடிப்பை இவங்களுடைய அப்பாவுடைய கண்டுபிடிப்பை எந்த விதமான ஒரு ராயல்ட்டியுமே இல்லாமல் அப்படியே வந்து சிலர் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக ஹென்ரியட்டா வான்சிட்டார்டுடைய அப்பா வந்து வழக்கு தொடர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எப்போவுமே ஒருத்தர் வந்து ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இயந்திரமோ இல்லை கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்போ அது வந்து மற்றவங்க பயன்படுத்துறதுக்கு வந்து ராயல்ட்டி வந்து கொடுக்கணும். அதுவும் குறிப்பாக கமர்ஷியலாக வணிக ரீதியாக பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வந்து ராயல்ட்டி கொடுத்தாகணும். அதாவது ஏதாவது ஒரு தொகை மாதிரி கொடுத்தாகணும். உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா அந்த 100 ரூபா ராயல்ட்டி தொகையை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிப்பை வந்து பயன்படுத்தணும். ஆனால் இந்த மாதிரி யாருமே செய்யலை. அந்த நேரத்தில் ஹென்ரியட்டா வான்சிட்டார்டுடைய அப்பாவுக்கு அவருடைய எந்த விதமான ராயல்ட்டியுமே அவருக்கு வழங்காமல் அந்த பேட்டண்டெல்லாம் மீறி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேட்டில் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை மீறி வந்து அவங்க நிறைய பேர் இவங்களுடைய அப்பாவுடைய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அப்பாவுடைய கண்டுபிடிப்புகளை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளைம் பண்ணிட்டு வந்தாங்க. இதன் காரணமாகவே நிறைய வழக்குகள் தொடர்ந்து இவங்களுடைய இருந்த பணத்தையுமே படிப்படியாக இழந்து வந்தாங்க. இது கிட்டத்தட்ட அடுத்த சில ஆண்டுகள் இதே வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. இதே சமயம் ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் இவங்களுடைய அப்பா கிட்ட இருந்து நிறைய பரிசோதனைகள் சார்ந்த விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரூ ப்ரப்பல்சன் அப்படின்ற திருகு உந்து விசை இது சார்ந்தும் ஹென்ரியட்டா வான்சிட்டார் வந்து தொடர்ந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக 1850களுக்கு பிறகு ஹென்ரியட்டா வான்சிட்டார்டுடைய குடும்பம் இன்னும் வந்து வறுமைக்கு தள்ளப்படுறாங்க. இவங்களுடைய அப்பானால் மேற்கொண்டு கண்டுபிடிப்புகள் வந்து மேற்கொள்ள முடியல. அந்த நிலைமை வந்து வந்துடுது. குறிப்பாக 1852 அதாவது ஹென்ரியட்டா வான்சிட்டார்டுக்கு 18-19 வயசு இருக்கும்போது இவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமடைஞ்சு ஒரு நாளைக்கு சாப்பாடு அப்படின்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற நிலைமைக்கு வந்து போயிடுது. இதனால் இவங்களுடைய அப்பா ஒரு மெஷினிஸ்டாக சும்மா இயந்திரங்களை தயாரித்து அதை வந்து விற்பனை செய்கிறது, அதே மாதிரி ஸ்மோக் ஜாக்கை வந்து மேக் பண்ணி விற்கிறது மாதிரியான இந்த வேலைகளை வந்து ஹென்ரியட்டா வான்சிட்டார்டுடைய அப்பா செஞ்சு அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சம்பாதிச்சு வர ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குகள் தொடர்றதையும் நிப்பாட்டுறாங்க. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்திலேயே அதாவது 1842 பிறகு ஹென்ரியட்டா வான்சிட்டார்டுடைய அப்பா தொடர்ந்த வழக்குகளில் நிறைய வழக்குகளில் இவங்களுடைய அப்பா வந்து வெற்றி பெற ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னதான் வழக்கில் வெற்றி பெற்றிருந்தாலும் இவங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு உண்டான பணம் வந்து அந்த சமயம் வந்து வழங்கப்படலை. இதனாலேயே தொடர்ந்து இதே நிலைமையிலேயே வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1855 இந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது ஹென்ரியட்டா வான்சிட்டார்டுக்கு 22 வயசு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஃப்ரெட்ரிக் வான்சிட்டார்ட் அப்படின்ற ஒரு லெட்டினன்ட் கூட வந்து தொடர்பு ஏற்படுது. ஸோ ரெண்டு பேருமே வந்து காதலிக்கிறாங்க. அதே 1855 July 25 அன்றைக்கி ஹென்ரியட்டா வான்சிட்டார்டுடைய 22 வயதில் இந்த ஃப்ரெட்ரிக் வான்சிட்டார்ட்டை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. பிறகுதான் ஹென்ரியட்டா லோ வந்து ஹென்ரியட்டா லோ வான்சிட்டார்ட் அப்படின்னு சொல்லி மாறுறாங்க. ஸோ இவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கலை. ஆனால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் ஆரம்பிச்சிருந்தது. இவங்களுடைய திருமணம் நடந்தது வந்து பிரிட்டிஷ் எம்பசி அதாவது பிரான்சில் இருக்கக்கூடிய பாரிஸ் அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் எம்பசியில் தான் இவங்களுடைய திருமணம் நடந்தது. ஸோ அங்கிருந்து 1856 ஹென்ரியட்டா வான்சிட்டார்டுடைய ஃபேமிலி அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்டோட இவங்க வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற மேஃபேர் அங்கே இருக்கக்கூடிய கிளார்ஜஸ் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரு இடம் ஒரு மேரிட்டல் ஹோம் வந்து வாங்கி அங்கே வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. படிப்படியாக அவங்களுடைய வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை வர ஆரம்பிக்குது. ஹென்ரியட்டா வான்சிட்டார்டுக்கும் ஃப்ரெட்ரிக் வான்சிட்டார்டுக்கும் அடிக்கடி வந்து சண்டை வர ஆரம்பிக்குது. இதனால் 1857 இவங்களுடைய ஹஸ்பண்டை பிரிஞ்சு ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் நேராக இவங்களுடைய அப்பா கூட வந்து வந்துடுறாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா கூட தான் இவங்க மறுபடியும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இவங்களுடைய அப்பா குறிப்பாக ஒரு ஸ்க்ரூ ப்ரப்பல்லருடைய டெஸ்டிங்கில் வந்து இருந்தாங்க. அதாவது டெஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஸ்க்ரூ ப்ரப்பல்லரில் ஒரு ஸ்க்ரூ ப்ரப்பல்லரை வந்து ஒரு மிகப்பெரிய கப்பலில் செலுத்தி அதை வந்து சோதனை பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வில் இருந்தாங்க. அது வந்து HMS புல்ஃபின்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய கப்பல், அது வந்து ஒரு போட்டு தான், அது வந்து ஒரு கன் போட்டாக இருந்தது. ஸோ அதில் வந்து 1857 அந்த ஒரு டெஸ்ட் வந்து நடக்குது. அங்கே போய் ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் அதை வந்து பார்க்குறாங்க. பார்த்த பிறகு இவங்களுக்கு வந்து இவங்களுடைய அப்பா கூட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து அப்போ ஹென்ரியட்டா வான்சிட்டார்டும் நிறைய இந்த
கண்டுபிடிப்புகள் சார்ந்த விஷயங்களில், குறிப்பாக அந்த ஸ்க்ரூ ப்ரப்பல்சனில் அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்டாக வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 1859 எட்வர்ட் புல்வர் லிட்டன் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர், அதாவது எழுத்தாளர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய பொலிட்டீசியனும் கூட அவர். ஸோ அவர் கூட வந்து ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுக்கு வந்து ஒரு தொடர்பு வந்து ஏற்படுது. ஸோ ஒரு அஃபேர் வந்து ஏற்படுது, அது வந்து காதல் விவகாரமாக வந்து மாறுது. இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னா, ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டை விட இவர் வந்து 30 வருஷம் வந்து ஜாஸ்தி, அதாவது அவர் 1803 பிறந்தவராக இருந்தாங்க. இருந்தபோதும் கூட இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து காதல் விவகாரம் இருந்தது. எப்படி ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்களோ, அதே மாதிரி அவங்களுடைய அந்த அஃபேராக இருக்கக்கூடிய அந்த எட்வர்ட் புல்வர் லிட்டன் அவருக்கும் வந்து ஒரு மனைவி இருந்தாங்க. இருந்தபோதும் ரெண்டு பேருமே வந்து அஃபேரில் இருந்தாங்க. இது வந்து 1860களில் ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுடைய ஹஸ்பண்டுக்கும் தெரியும், இவங்களுடைய ஃபேமிலி ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே தெரியும். ஸோ அந்த எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து அந்த உறவில் வந்து இருந்து வந்திருக்கிறாங்க. பிறகு ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் தொடர்ந்து அவங்களுடைய கண்டுபிடிப்புகள்லையுமே தொடர்ந்து கவனம் செலுத்தி வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பாவுடைய ஸ்க்ரூ ப்ரப்பல்லரை அவங்களுடைய அப்பா எப்படி டெவலப் பண்ணுறாரோ அதை வந்து பின்பற்றி ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டும் தொடர்ந்து அந்த வேலைகளில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் நிறைய பேர் வந்து ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டை ஏன் இதிலெல்லாம் ஈடுபடுத்துறீங்க, இன்ஜினியரிங் ஃபீல்டெல்லாம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அப்பா வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆனால் ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுடைய அப்பா வந்து இவங்களுடைய மகளை வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. பெண்கள் வந்து எதுலேயும் வந்து சாதிக்க முடியாது, முன்னேற முடியாது, அதில் எல்லாமே இவங்களுடைய அப்பா வந்து பெரிய அளவில் நம்பிக்கை கொள்ளாமல் கண்டிப்பாக பெண்களும் ஆண்களும் சமம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருந்திருக்கிறாங்க. இதனாலேயே ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டை தொடர்ந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இவங்களுடைய அப்பா வந்து நடத்தி வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1866 ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுக்கு 33 இருக்கும்போது இவங்களுடைய அப்பா அவருடைய 67-68 ஒரு கேரேஜ் இடிச்சா, ஒரு வண்டி இடித்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறாங்க. இவங்களுடைய அப்பா இறந்து போன பிறகு ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் இவங்களுடைய அப்பாவுடைய வேலையை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்த ஸ்க்ரூ ப்ரப்பல்லரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த ஸ்க்ரூ ப்ரப்பல்லர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துறது. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றமானது வந்து லெஸ் ஃபியூல், அதாவது எரிபொருளை ரொம்ப கம்மியாக பயன்படுத்துறது. இப்படி எரிபொருளை ரொம்ப கம்மியாக பயன்படுத்துறது மூலமாக ஸ்க்ரூ ப்ரப்பல்லரை ஒரு ஷிப்பில் ஒரு கப்பலில் வந்து பொருத்தும்போது அந்த கப்பல் வந்து வைப்ரேட் ஆகாமல், அதாவது அதிராமல் ரொம்ப ஸ்மூத்தாக போகும், மென்மையாக போகும், அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக ரொம்ப வேகமாகவும் போகும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஹென்ரியட்டா வான்சிட்டார் வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து இவங்க செயல்படுத்தி 1868 பிரிட்டிஷில் வந்து, அதாவது இங்கிலாந்தில் வந்து பேட்டன்ட் வாங்கிடுறாங்க. ஸோ இவங்களுடைய பேட்டன் என்னானது 2877 அப்படின்றது. ஸோ அந்த பேட்டன் வந்து ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து வாங்கின பிறகு இவங்க வந்து பெரிய அளவில் வந்து பாராட்டுக்குள்ளாக்கப்பட்டாங்க. ஸோ அப்போ இருந்த லண்டன் ஈவினிங் அந்த மாதிரியான பெரிய பெரிய மேகசின்ஸ் எல்லாம் இவங்களை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு 1869 ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து இன்னொரு ஒரு பேட்டன் வந்து யூஎஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து வாங்குறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து பிரிட்டனில் வாங்கினாங்க, இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு கண்டுபிடிப்புக்குண்டான பேட்டன் வாங்குறாங்க. அது வந்து 89712 அப்படின்ற நம்பரில், இது இந்த பேட்டன் நம்பரில். ஸோ இது வந்து என்ன கண்டுபிடிப்பாக இருந்ததுன்னா, ஸ்க்ரூ ப்ரப்பல்லரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியதாக வந்து மேக் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை தான் இவங்க வந்து கொண்டு வந்து அதுக்குண்டான ஒரு பேட்டண்ட்டை வந்து இவங்க ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ பிறகு இதை வந்து பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க. நிறைய நிறைய புதிய கண்டுபிடிப்புகளையுமே இதில் வந்து தொடர்ந்து கண்டுபிடிச்சாங்க. குறிப்பாக சொல்ல போனால் ரிவர்ஸ் பண்ணும்போது பெட்டர் ஸ்டீரிங் வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டமும் இவரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை இவங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து இன்னொரு சின்ன மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதாவது ஸ்க்ரூ ப்ரப்பல்லரில், அதாவது துடுப்புக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய கப்பலில் பயன்படுத்தக்கூடிய ஸ்க்ரூ ப்ரப்பல்லரில் சில விஷயங்கள் வந்து நிறைய முரண்பாடுகளோடு இருந்தது. அதாவது குறிப்பாக பிளேடு அதில் வந்து பயன்படுத்தப்படும், ரெண்டுக்கும் மேற்பட்ட பிளேட்ஸ். அப்படி பிளேடு வந்து பயன்படுத்தப்படும்போது அது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதை வந்து கொஞ்சம் கர்வ் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் வந்து வளைஞ்சிருக்கிற மாதிரி ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து உருவாக்குறாங்க. பிறகு அது ரொம்பவே வந்து எஃபிஷியண்டாக, ரொம்பவே வந்து
செயல்திறன் மிக்க ஒரு கண்டுபிடிப்பாக வந்து இது இருந்தது. ஸோ இதுக்காகவும் ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து பெரிய அளவில் வந்து பாராட்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு 1871 ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து 12 வருட அஃபேரை வந்து இந்த எட்வர்ட் புல்வர் லிட்டன்ட்ட இருந்து முறிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்டருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து ஹென்ரியட்டா வான்சிட்டா வந்து மறுபடியும் இவங்களுடைய ஹஸ்பண்டான ஃப்ரெட்ரிக் வான்சிட்டா அவங்க கூடவே போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறை எந்த பிரிதலும் இல்லை, ரெண்டு பேருமே வந்து ரொம்ப புரிதலோட ரொம்ப சந்தோஷமாவே வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப இவங்க வந்து இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற ரிச்மண்ட்ல இருந்து ஒரு வீடு எடுத்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இதே 1871 தான் ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் அவங்களுடைய ஸ்க்ரூ ப்ரொபல்லருக்கு உண்டான கண்டுபிடிப்பை வந்து லண்டனில் நடந்த கென்சிங்டனில் நடந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் அதில் வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இவங்க வந்து அவார்ட் பண்ணப்படுறாங்க. அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமா அவார்டு வந்து இவங்களுக்கு வழங்கப்படுது இந்த ஒரு கண்டுபிடிப்புக்காக. பிறகு 1872 ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு வந்து குறிப்பாக அயர்லாண்டில் இருக்கக்கூடிய டப்ளின் அங்கே நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் அங்கேயுமே இவங்க வந்து இவங்களுடைய கண்டுபிடிப்பை காட்சிப்படுத்துகிறாங்க. அங்கே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமா அண்ட் மெடல் வந்து இவங்க வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல வெற்றிகளை வந்து ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக 1873 ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து ஏற்கனவே அஃபேரில் இருந்த அந்த எட்வர்ட் புல்வர் லிட்டன் அப்படின்ற அந்த லிட்டன் அப்படின்றவர் அவர் வந்து 1873 அவருடைய 69-70 வயதில் இறந்து போகிறாங்க. அப்படி அவர் இறந்து போகும்போது அவர் வந்து ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுக்கு 1200 pounds வந்து கொடுக்குறாங்க. அது வந்து சில இடங்களில் 12,000 pounds அப்படின்னு கூட இருக்குது. அதே சமயம் ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுடைய ஹஸ்பண்டான ஃப்ரெட்ரிக் வான்சிட்டார்ட் அவருக்கு வந்து 300 pounds கொடுக்குறாங்க. இது வந்து வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்தது. அவர் இறந்து போகும்போது ஏன் இவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே ஒரு புரியாத ஒரு மர்மமாக வந்து இருந்து வருது. பிறகு ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து அவங்களுடைய ஸ்க்ரூ ப்ரொபல்லருடைய மாடல் அதை வந்து இவங்க வந்து உருவாக்கி சயின்ஸ் மியூசியமுக்கு 1874 ஆண்டில் அதை வந்து வழங்கிடுறாங்க. பிறகு 1875 இந்த பிரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் அங்கே நடந்த ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷனில் இவங்களுடைய கண்டுபிடிப்பை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. அப்படி காட்சிப்படுத்தும் போது ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுக்கு வந்து சில்வர் மெடலானது வந்து வழங்கப்படுது. ஸோ அதை வந்து வின் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இவங்க வந்து காட்சிப்படுத்தும் போது இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் இவங்க காட்சிப்படுத்தும் போது பெண்கள் அந்த அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. 100ல் 1 பெண் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது எக்ஸிபிஷனில் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி வந்து காட்சிப்படுத்துவாங்க. அப்படி காட்சிப்படுத்தும் போது ஆண்கள் தான் வந்து அங்கே ஜாஸ்தி இருந்தாங்க. ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் தான் பல முறை வந்து ஒரே ஒரு பெண் கண்டுபிடிப்பாளர் ஒரே ஒரு பெண் பொறியாளராக வந்து இருந்து வந்தாங்க. 1876 இந்த ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து பெல்ஜியம் அங்கேயுமே கூட இவங்களுடைய கண்டுபிடிப்புகளை வந்து காட்சிப்படுத்தி அங்கேயுமே கூட இவங்க வந்து அவார்டு வந்து வின் பண்ணுறாங்க. பிறகு இதே 1876 தான் இவங்க இவங்களுடைய ஸ்க்ரூ ப்ரொபல்லர் சார்ந்த ஒரு ஆர்டிக்கல் மாதிரி ஒரு பேப்பர் வந்து இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு துண்டுச்சு ஒரு பேம்ப்ளெட் வந்து. ஸோ அது வந்து 1876 இவங்க வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து 1838 இவங்களுடைய அப்பா ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச ஸ்க்ரூ ப்ரொபல்லர் அதுலேருந்து ஆரம்பித்து இவங்க எப்படி படிப்படியாக டெவலப் பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து எழுதியிருந்தாங்க. அதை வந்து இவங்க வந்து வாசிக்கிறதுக்காக இந்த அசோசியேஷன் ஆஃப் ஃபோர்மேன் இன்ஜினியர்ஸ் அண்ட் டிராஃப்ட் அதுல வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல எழுதுறதுக்கு அதை வந்து ரீட் பண்றதுக்கு வாசிக்கிறதுக்கு அதே மாதிரி அதை வந்து இல்லஸ்ட்ரேட்டிவ் விளக்குறதுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே ஒரு முதல் பெண் அப்படின்னு சொன்னா அது வந்து ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த விதமான சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன்லயுமே ஒரு பெண் வந்து இந்த மாதிரி அனுமதிக்கப்படலை. ஸோ இவங்க வந்து இவங்களுடைய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி அதை டயக்ராம் பண்ணி டிராயிங் பண்ணி அதை வந்து எழுதி அதை வந்து வாசித்து அதை வந்து விளக்கவும் செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்ச முதல் பெண் வந்து ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட். ஸோ அந்த மாதிரி பிரிட்டன்லேயே இந்த ஒரு முதல் பெண்ணாக இவங்க வந்து புகழ் அடைஞ்சிருந்தாங்க. பிறகு இவங்களுடைய கண்டுபிடிப்புகளை படிப்படியாக பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போனாங்க. கரெக்டாக 1879 இவங்க வந்து ஆஸ்திரேலியாவுடைய சிட்னியில் நடந்த சிட்னி எக்ஸிபிஷன்ஸ் ஸோ அங்கே வந்து காட்சிப்படுத்தி அங்கேயுமே வந்து இவங்க மெடல் வந்து ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து ஜெயிக்கிறாங்க. பிறகு 1880 ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்
அவர்கள் வந்து அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை அதே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மெல்பர்னில் வந்து காட்சிப்படுத்தி அங்கேயுமே வந்து அந்த எக்ஸிபிஷனை வந்து வின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல வெற்றிகள் ஹென்ரியட்டா வான்சிட்டார்க்கு வந்து தொடர்ந்து கிடச்சிட்டு இருந்தது. அதில் மிக முக்கியமான ஒரு வெற்றியாக இருந்தது 1881 ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அடிலைட், ஸோ அங்கே நடந்த ஒரு எக்ஸிபிஷன். அங்கே வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு அவார்ட் ஆஃப் மெரிட் அண்டு கோல்டு மெடல் அதை வந்து இவங்க வின் பண்ணுறாங்க. இப்படி வின் பண்ண முதல் பெண் முதல் இன்ஜினியர் வந்து ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட். ஸோ அந்த பெருமை இவங்களுக்கு இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல இடங்களில் இவங்களுடைய காட்சிகள் இவங்களுடைய கண்டுபிடிப்புகளை வந்து காட்சிப்படுத்தி வந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ராயல் கோன்வால் அண்டு நேப்பல்ஸ் மேரிடைம் எக்ஸிபிஷன், ஸோ அங்கேயுமே இவங்களுடைய காட்சிப்படுத்தி அங்கேயுமே வின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சு வந்தாங்க. கரெக்டாக 1882 ஒரு பேம்ஃப்ளெட், அதாவது ஒரு துண்டு சீட்டு வந்து வெளியிடுறாங்க. அதில் வந்து அதாவது ஒரு ரெண்டு மூணு பக்கம் இருக்கிற மாதிரி அதில் வந்து த ஹிஸ்ட்ரி ஆஃப் லோ வான்சிட்டார்ட் ப்ரொப்பல்லர் அப்படின்னு சொல்லி அதை டைட்டில் பண்ணாங்க. த ஹிஸ்ட்ரி ஆஃப் லோ வான்சிட்டார்ட் ப்ரொப்பல்லர் அப்படின்னு சொல்லி இது காரணம் என்னன்னா இவங்களுடைய ஸ்க்ரூ ப்ரொப்பல்லருக்கு இவங்க வச்ச பேர் வந்து இவங்களுடைய அப்பாவுடைய சர்நேமான லோ, ஜேம்ஸ் லோ இல்லையா அவருடைய பேர், அதனால அந்த லோ. அதே மாதிரி இவங்களுடைய சர்நேமான ஹென்ரியட்டா வான்சிட்டார்டுடைய சர்நேமான வான்சிட்டார்ட், ஸோ ரெண்டையுமே சேர்த்து லோ வான்சிட்டார்ட் ப்ரொப்பல்லர் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய அப்பா கண்டுபிடிச்சிருந்த ஸ்க்ரூ ப்ரொப்பல்லரை இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ணாங்க. ஸோ அதன் காரணமாக இந்த ஒரு பேரில் வந்து இவங்க வச்சு இவங்களுடைய அப்பாவுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் அவங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்களை எழுதி 1882 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. பிறகு இந்த 1882 இறுதி காலகட்டத்தில் இவங்க வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய டைன் மவுத் அப்படின்ற ஒரு இடம், அங்கே நடந்த ஒரு எக்ஸிபிஷன் அங்கே வந்து கலந்துக்கிறாங்க. இங்கே வந்து குறிப்பாக இது எக்ஸிபிஷன் வந்து யாருடையதுன்னா நேவல் ஆர்கிடெக்சர் அண்டு மெரைன் இன்ஜினியர்ஸ், ஸோ அது சார்ந்த எக்ஸிபிஷனாக இருந்தது. அங்கே போய் அவங்க கலந்து போகிறாங்க. அப்போ வந்து ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து பெரிய அளவில் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது காரணம் இவங்களுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய சண்டை வந்து அடிக்கடி இவங்களுக்கும் இன்னொரு ரைட்டர் ஹென்ரி அப்படின்ற ரைட்டருக்கும் வந்து நடந்து வந்தது. இது வந்து ஒரு பக்கம் இருக்குது. இதே காலகட்டத்தில் இவங்களுடைய பேட்டன்ட் வந்து காலாவதியாக இருந்தது, ஸோ எக்ஸ்பயர் ஆகிருந்தது. அதை வந்து ரினுவல் பண்ணணும், புதுப்பிக்கணும் அப்படின்னா £600 தேவைப்பட்டது. ஆனால் அந்த சமயம் இவங்க கையில் பணம் கிடையாது. ஸோ இதனாலேயே இவங்களால் அந்த மன ரீதியாக பாதிக்கப்பட்டு சரியாக வந்து இவங்களால் இயங்க முடியாத காலகட்டமாக இருந்தது. அப்போ இதே 1882 இறுதி கட்டங்களில் அந்த டைன் மவுத்தில் வந்து நடந்த எக்ஸிபிஷனில் இவங்க கலந்துக்கிட்டு வெளியே வந்த பிறகு வந்து ஃபுல்லாக வந்து வாண்டரிங் ஆகுறாங்க. ஒரு கன்ஃபியூஸ் ஆகி வெறித்தனமாக வந்து எங்கேயோ வந்து பார்த்துட்டு ஏதோ பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம், ஸோ பித்து பிடிச்ச மாதிரி அலைய ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து போலீஸ் பார்த்துட்டு மெஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போகிறாங்க. அவங்க வந்து ஆர்டர் பண்ணுறாங்க இந்த செயின்ட் நிக்கோலஸுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்கள ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து 1882 செப்டம்பர் 19 கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக அங்கே வந்து கிட்டத்தட்ட 4.5 மாத ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு 1883 பிப்ரவரி 8 அன்னைக்கு இவங்களுடைய 49 வயதில் வந்து இவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அது வந்து மேனியா, அக்யூட் மேனியா மற்றும் இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படின்னால பாதிக்கப்பட்டு இவங்க இறந்து போயிருந்தாங்க. இவங்க இறந்து போனது ஏன் 49 இல்லைனா 50 வயசு அப்படின்னு சொல்கிறேன்னா 1833 ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் பிறந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் அது எந்த மாதம் எந்த தேதி அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணப்படலை. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் வந்து அவங்களுடைய 15 வயதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அதாவது இவங்களுடைய மேரேஜ் டேட் 1855 அப்படின்றது கன்ஃபார்ம். அப்போ 15 வயசில் இவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா 1840 தான் இவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட பல பிளாக்ஸில் பல வெப்சைட்டில் வந்து இருந்து வருது. ஆனால் இங்கே வந்து விஷயம் என்ன அப்படின்னா இவங்க இதை எழுதினது வந்து 1882 காலகட்டம், அதாவது இவங்களுடைய மனநிலை சரியில்லாத ஒரு காலகட்டம். அதனாலேயே இந்த 1840 அப்படின்றது அந்தளவுக்கு உறுதிப்படுத்தப்படாத ஒரு விஷயம். இப்போதைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடியது 1833 தான் ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் பிறந்தாங்க அப்படின்றது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இவங்க பிறப்பு இறப்பு அதெல்லாம் கடந்து இவங்களுடைய கண்டுபிடிப்பு தான் இன்றைக்கி வரைக்குமே வந்து பேசப்பட்டு வரணும். ஸோ இவங்களுடைய கண்டுபிடிப்பு வந்து அடுத்தடுத்து பல கப்பல்களில் பயன்படுத்தப்பட்டது, குறிப்பாக HMS ட்ரூயிட் அப்படின்ற கப்பல், அதே மாதிரி இந்த ஸ்காண்டினேவியன் அப்படின்ற ஒரு கப்பலானது அதில் வந்து பயன்படுத்தப்பட்டது, அதே மாதிரி SS லூசிட்டேனியா அப்படின்ற கப்பல். இந்த மாதிரி பெரிய பெரிய கப்பல்களில் ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட்டுடைய கண்டுபிடிப்பு அந்த ஸ்க்ரூ ப்ரொப்பல்லர், அதே மாதிரி அந்த கர்வ் பிளேட்ஸ் இதெல்லாமே வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதெல்லாமே ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் கிடச்ச மிக பெரும் அங்கீகாரமாக இருந்தது இவங்களுடைய இறப்பின் பிறகு. அதுலேயும் குறிப்பாக வந்து
லண்டன் அசோசியேஷன் ஆஃப் ஃபோர்மேன் இன்ஜினியர்ஸ் அண்டு டிராஃப்ட்மேன் அவங்க தரப்பில் இருந்தது வந்து ஒரு ஜேர்னல். ஸோ ஜேர்னல் ஆஃப் லண்டன் அசோசியேஷன் ஆஃப் ஃபோர்மேன் இன்ஜினியர்ஸ் அண்டு டிராஃப்ட்மேன் அவங்க தரப்பில் இருந்து இவங்களை வந்து பாராட்டி ஒரு சில விஷயங்களை வந்து இவங்களுடைய ஒபிச்சுவரியில் அதாவது இரங்கலில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதை முடிஞ்சால் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ ஏற்பட்ட ஹென்ரியட்டா வான்சிட்டார்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.